சமையல் புதுசு சேனல் நான் இன்னைக்கு நம்ம சேனல்ல சிக்கன் பிரியாணி எப்படி பண்றதுன்னு செய்து காட்ட போறேன் இதுக்கு தேவையான பொருட்கள் நான் ஒரு 8 டம்ளர் அரிசியை அரை மணி நேரத்துக்கு முன்னே தண்ணியில ஊற போட்டு வச்சிருக்கேன் ஒரு கட்டு மல்லி புதினா 1 கிலோ சிக்கன் 100 கிராம் சிக்கன் மசாலா 50 கிராம் கொத்தமல்லி பவுடர் 100 கிராம் வத்தல் தூள் தாளிக்கிறதுக்கு பிரியாணி இலை ஏலக்காய் பட்டை ஜாதிபத்ரி இதெல்லாம் எடுத்துருக்கேன் 1/2 கிலோ இஞ்சி பூண்டு விழுத பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் 1 கிலோ தக்காளி 1/4 கிலோ வெங்காயம் கொஞ்சமாக பச்சை மிளகாய் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கிட்டுங்க 1/2 கிலோ தயிர் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் மல்லி புதினா இலையை பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு மல்லி புதினாவை சிக்கனில் சேர்த்துடலாம் அது கூட 2 டீஸ்பூன் வத்தல் தூள் 2 டீஸ்பூன் கரம் மசாலா 2 டீஸ்பூன் கொத்தமல்லி பவுடர் இவ்வளோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் தேவைக்கு ஏற்றபடி உப்பு போட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருவோம் இந்த மசாலா நல்லா சிக்கனில் பிடிக்கிட்டு இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் நம்ம பிரியாணிக்கு தேவையான பொருட்களை உள்ளே போட்டுக்கிடலாம் பட்டை கிராம்பு இலை ஏலக்காய் எல்லாம் உள்ளே சேர்த்துடலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/4 கிலோ வெங்காயத்தை உள்ளே சேர்த்துடலாம் வெங்காயம் பொன்னிறமாக ஆகிறது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கிடலாம் வெங்காயம் கலர் மாற ஆரம்பிச்சுட்டு இப்போ எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாவை உள்ளே சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்டில் உள்ள பச்சை வாசனை போகிறது வரைக்கும் கிண்டிக்கிடலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளி உள்ளே சேர்த்துடலாம் தக்காளி நல்லா வதங்கிட்டு ஒரு 15 நிமிஷம் மூடி வச்சிடலாம் தக்காளி நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாக்களை உள்ளே சேர்த்துடலாம் கரம் மசாலா வத்தல் தூள் மல்லித்தூள் கொஞ்சமாக உப்பு எடுத்து வச்சுருக்கிற மல்லி புதினாவை உள்ளே சேர்த்துடலாம் கிரேவி நல்லா திக்காக வந்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு 1/2 பாக்கெட் தயிரை உள்ளே சேர்த்துடலாம் தயிர் சேர்த்ததும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கிண்டிக்கிடுவோம் இந்த தயிர் வந்து ஃபுல்லாக மிக்ஸ் ஆகட்டு இப்போ நம்ம அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்த சிக்கனை உள்ளே சேர்த்துடலாம் சிக்கனை உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் சிக்கனை உள்ளே சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுருவோம் இப்போ 5 நிமிஷம் ஆகிட்டு சிக்கன் வந்து இந்த மசாலாவில் நல்லா செட் ஆகிட்டு இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணியை உள்ளே சேர்த்துடலாம் 1 கிளாஸ் அரிசிக்கு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றணும் நான் 8 கிளாஸ் அரிசி எடுத்து வச்சுருக்கனால 12 கிளாஸ் தண்ணி உள்ளே சேர்த்துருதேன் உப்பு கம்மியாக இருக்குது நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துருதேன் உப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிடுங்க அப்போ தான் பிரியாணி ரெடியான பிறகு கரெக்டாக இருக்கும் தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசியை உள்ளே சேர்த்துக்கிடலாம் அதுக்கு முன்னாடி ஒரு லெமனை புழிஞ்சு விட்டுக்கிடுங்க
இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரிசி உள்ள சேர்த்துடலாம். இப்போ மீடியம் ஹீட்டில் ஒரு 20 நிமிஷம் வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வெயிட் வச்சுக்கிடுங்க. ரெடி ஆகிட்டு மல்லியெல்லாம் தூவிடலாம். தூவிட்டு கொஞ்சமாக நெய்யில் கேஷ்நட் முந்திரி பழத்தை தாளிச்சு உள்ள ஊற்றிடலாம். இப்போ நமக்கு பிரியாணி